யாகி சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்து இருபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் என்று வியட்நாமின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஆசியாவின் மிக சக்தி வாய்ந்த புயலாக யாகி புயல் கருதப்படுகிறது வடக்கு வியட்நாமில் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் மேற்கு நோக்கி வீசியதால் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியது என்றும் அரசாங்கத்தின் ஆரம்ப மதிப்பீடுகள் காட்டுகின்றன அதே நேரம் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வானிலை மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த சூறாவளியால் மில்லியன் கணக்கான வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது நெடுஞ்சாலைகளில் வெள்ளம் தொலைத்தொடர்பு மற்றும் இணைய சேவைகளை சீர்குலைத்தது நடுத்தர அளவிலான பாலங்கள் சேதமடைந்தன மற்றும் ஆயிரக்கணக்கான மரங்கள் வீழ்ந்தன மேலும் இந்த புயலானது பல தொழில்துறை மையங்களில் பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தியது என்று பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்துள்ளது